நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுப்பட்டி அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் குமார் வயது நாற்பத்தெட்டு இவரது மனைவிதான் திலகம் வயது நாற்பது இவர்களுக்கு மணிகண்டன் வயது பதினெட்டு மற்றும் வீரமணி வயது பதினைந்து ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் குமாருக்கும் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியை சேர்ந்த ரத்னம் வயது நாற்பது என்ற பெண்ணுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது ரத்னத்திற்கு இன்னும் திருமணமாகவில்லை குமார் தனது கள்ளக்காதலின் ரத்னத்தை அடிக்கடி சந்தித்து வந்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதனால் கோபித்துக் கொண்டு திலகம் வீட்டை விட்டு வெளியேறி தனது தாய் வீட்டிற்கே சென்றுவிட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரத்னம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பே குமாரின் வீட்டிற்கு அருகே வீடு வாடகை எடுத்து தனியாக தங்கியுள்ளார் கள்ளக்காதல் விவகாரம் காரணமாக தனது தாயான திலகம் பாட்டி வீட்டிற்கு கோபித்து சென்றதால் மணிகண்டன் வீரமணி இருவருமே மனமுடிந்து காணப்பட்டனர் ரத்தனத்தை கொலை செய்ய திட்டமிட்டு நேற்று நள்ளிரவு அண்ணா நகரில் தங்கியிருந்த அவர்கள் வீட்டிற்கும் சென்றனர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ரத்தினத்தின் கழுத்தை கருத்தை இரண்டு பேருமே கொடுவாளால் அறுத்தனர் இதில் பரிதாபமாக அவரும் உயிரிழந்தார் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மணிகண்டன் வீரமணி மற்றும் அந்த பெண்ணை கொலை செய்ய தூண்டியதின் பேரில் தாயான திலகம் ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்